ஆனா நல்லா இருந்துச்சுனா நான் ரொம்பவே பிடிச்சிருக்குனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க இந்த மாதிரி மூவி டிஃபரண்ட் இல்ல நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம டிசாப்பாயிண்ட் ஆயிடுவோம் சொல்லிட்டு நேரம் சிங்கிள் ஷாட்ல எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் அந்த 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இதுவாச்சும் இந்த இடத்துல லேக் இல்லாம இந்த இடத்துல இது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் அவங்க வந்து அந்த சிங்கிள் லீனியர் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்களே ஆனால் அது ஒரு ஒரு வாட்டி நம்ம பார்க்கும்போது இது எப்படி அவங்க மண்டைக்குள்ளே இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போனால் மறந்துடும்ல ஆனால் அவங்க ஒரு ஒரு ஷார்ட்டோட கண்டினியூட்டிவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு மேக்கிங் போட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்குறது அதே மாதிரி சிங்கிள் ஷார்ட்டில் எடுத்தது அப்படின்றது வந்து பார்த்திபனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் எனக்கு அந்த மெசேஜு எனக்கு தெரியல நான் அது வந்து மெசேஜோட பார்க்கல எதுவுமே படம் ஒரு டெக்னிக்கல் வைஸாக தான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு மற்றபடி எனக்கு இந்த படத்தில் மெசேஜ் இருக்கும்லாம் நான் வரல இல்லை நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி டிஃப்ரெண்ட்ன்றது தவிர்த்து இந்த படம் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு அர்த்தம் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்கறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது வந்து பரவாயில்ல ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லா தான் என்ன பிடிக்கல கடைசியாக அவரே வந்து கண்ணெடுத்து அவரே ஷூட் பண்ணி அவரே சாவது பிடிக்கல அவ்வளோதான் கடைசியாக அதோட முடிஞ்சிச்சு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட எப்படின்னா அவர் வந்து பாட்டு பாட்டாக போட்டிருந்தாங்க அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்குறாங்க மாதிரி இருக்கா இல்லை படம் முடிகிற மாதிரி இருக்காருன்னு தெரியல அது ப்ரோ படம் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரோ அந்த ஒத்த செருப்பு பார்த்தோம் ஒத்த செருப்பு ஆச்சு நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் போனோம் பட் ஆனால் இதுலேயும் அப்படி தான் இருக்குது நெகட்டிவ் இல்லையே அந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரியல இந்த டெக்னிக்கல் விஷயமாக வந்து எனக்கு இதுக்கு அவ்வளோவா எதுவும் பெருசாக படலை நல்லா இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸாக கூட வந்து பார்க்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் அசிங்கமாகவும் எதுவுமே இல்லை நல்லா இருந்தது அதுதான் நம்மளை வந்து எங்கேயும் அதாவது நான் வந்து சொல்லிட்ட ஒரே வார்த்தையில் ஃபோன் எதுவுமே எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து எடுத்து பேசணும் அப்படின்லாம் தோணுது அது படத்தையோ உட்காந்து பார்த்துட்டு அப்போ தான் புரியுன்றதுனாலே உட்காந்து பார்த்தனா இல்லையான்னு தெரியல பட் எந்த இடத்துலையுமே டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் வரல அந்த அளவுக்கு அடல்ட்லாம் இல்லை வெறும் அந்த ஒரே ஒரு நியூட் சீன் தான் வரும் அதையும் அவ்வளோலாம் அது இருக்காது நல்லா இருக்கும் அது நான் சொல்ல முடியாது அவங்க யாரு அது எடுக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும் ஆனால் அதை கண்டிப்பாக ஆஸ்கர் வின் பண்ணால் நல்லா இருக்கு இவருக்கு கொடுக்குற ஒரு இதுவாக இருக்கும் ஒரு அங்கீகாரமாக இருக்கும் படத்தில் பார்த்திபன் சாரோட கேரக்டர் எல்லாமே நல்லா தான் இருக்கு அவர் ஒரே ஷாட்டில் எடுத்துருக்காரு சூப்பர் தான் அடல்ட்டுன்னு அது நமக்கு பார்த்தா அடல்ட்டு மாதிரியே தெரியாதுண்ணா அந்த படத்துக்குள்ளே நம்ம போகும்போது அது ஒரு ஆபாசமான ஒரு காட்சியாகவே கிடையாது அது நம்ம உள்ளுணர்வை தூண்டி அது நமக்கு நம்ம கண்ணை தான் கலங்க வைக்கிது அந்த காட்சிகள்லாம் வந்து எதுவுமே ஆபாசமாக இல்லை அது நம்ம சொல்ல முடியாது நான் எவ்வளவோ தடவை பார்த்திபன் சார் பண்ணி நம்ம மனசுக்கு ஆஸ்கார் அவ்வளோதான் அது அதுதான் நல்லாயிருக்கு அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு பா சொல்ல புரியாத மாதிரி இருக்குது அப்போ நல்லா தெளிவாக அது கரெக்டாக படம் பார்த்தா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கதைக்கு தேவையானது தான் ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு செட்டாகவே தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு டிரான்சிஷன் சீனுமே சும்மா வச்ச மாதிரிலாம் இல்லை ஒரு சீன்லேருந்து இந்த ஒரு சீன் கட் பண்ணுறாங்கனாலே டிரான்சிஷன் இருக்குது அதே மாதிரி அந்த ஆக்டர்ஸ் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஐ ஹவ் நோ ஐடியாண்ணா டு மீ இட் இஸ் குட் நான் அவங்களோட கமெண்ட்ஸ் கூட நாங்கள் இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் சாங் இருந்தது அது ஃபுல்லாக கேட்டுட்டு தான் நாங்கள் வந்தோமே வி வர் நாட் ஏபிள் டு சிட் இன் சைட் அந்த லாஸ்ட் சாங் அப்போது ஸோ முடிச்சுட்டு இப்போ தான் வி கம்மிங் இல்லை பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டோரி சூப்பராக இருக்கு நான் அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு என்ன ஒரு கதை கொடுக்கணுமோ அதை வந்து உட்காந்து யோசிச்சு ரொம்ப ட்ரை ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க அது வந்து யா இட் வாஸ் ரியலி நைஸ் ஆனால் ஒன்றரை மணி நேரம் போனதே தெரியல நல்லா இருந்துச்சு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா ஐ மீன் லைக் என்னன்னா வென் யூ சீ யூ கேன் ஃபீல் இட் இஸ் ரா அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வெரி குட் அவர் சொன்னது தான் ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி இப்படிலாம் அவருக்கு தோணிருக்கு அப்படின்றது தான் நல்ல மூவி
ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பாட்டு சார் ஆக்டிங் எப்படி? செம்ம ஆக்டிங், எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். புரியல பார்த்திவன் சார் படம் சூப்பர், அவ்வளோதான். ஸ்லோவாக போகுது, பட் ஆனால் என்ன கண்டென்ட்னு தெரியல. அவர் வந்து ஒரு ரேப் சீன் மாரி போட்டு இது பண்ணி கடைசியாக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கறது வந்து கொஞ்சம் இதுதான். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.